above 99 varieties of dosa vikkranga indha kadaiyila. Hi, hello and welcome, Vellore people. So, இன்னைக்கு நம்ம another amazing place தான் வந்திருக்கோம். So, இந்த கடையை பற்றி பேசணும்னா, it has 99 மேல அபவ் 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை விற்கிறாங்க இந்த கடையில். ஸோ இந்த கடை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்கார் தேட்டருக்கு வெளியில் ஒரு செம்மையான ரோட் சைடு வியூவோட ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இந்த கடை பேர் வந்து ராயல் கஃபே, 99 தோசை வெரைட்டிஸ்லாம் இங்கே விற்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என் பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மெனு, எவ்வளோ பெரிய மெனு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் மெனுமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இங்கே விற்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம கண் முன்னாடியே லைவ் கிச்சனில் செஞ்சு நம்ம முன்னாடியே எல்லா மசாலா எல்லா டாப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு டைனிங் பிளேஸும் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணி நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகலாம். ஸோ நான் இங்கே வந்து அவங்களுக்கு ஃபேமஸான டிஷ்ஷஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து நாலு டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னேன். கம்மா
ஸோ இன்னைக்கு நான் 99 தோசைலாம் சாப்பிட முடியாது. ஸோ நாலே நாலு இந்த கடையில் எதெல்லாம் ஸ்பெஷலோ அதெல்லாம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நாலு தோசை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளெயின் சீஸ் தோசை. ஸோ பிளெயின் சீஸ் தோசை வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தோசை இது. அண்ட் இது வந்து சில்லி பன்னீர் தோசை கொடுத்துருக்காங்க. ஸோ கூட வந்து டொமேட்டோ சட்னி அண்ட் நார்மல் கோகனட் சட்னியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சாக்லேட் தோசை கொடுத்துருக்காங்க. சாக்லேட் தனியாக சூப்பராக இருக்கும், தோசை தனியாக சூப்பராக இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வர கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போதே நான் சாப்பிட போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பீட்சா தோசை. ஸோ நம்ம ஊர் பீப்புள் வந்து எல்லாத்தையுமே ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. ஸோ தோசையும் பீட்சாவையும் சேர்த்து கூட ஃபியூஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதுவும் சாப்பிட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்லி பன்னீர் சில்லி தோசை சாப்பிட போகிறேன். டொமேட்டோ சட்னி கூட சாப்பிட போகிறேன். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கேபேஜ்லாம் வந்து ரொம்ப கிரன்ச்சியாக இருக்குது. பன்னீர் அண்ட் சம்ஸ் மசாலாலாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப காரமாக இருக்குது. ப்ளஸ் கேபேஜ்லாம் இருக்கிறதால கிரன்ச்சியாகவும் இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ எனக்கு வந்து நார்மல் சட்னி கூட தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். டொமேட்டோ சட்னி விட நார்மல் சட்னி கூட இது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிளெயின் சீஸ் தோசைன்னு நினைக்கிறேன். ஆ, பிளெயின் சீஸ் தோசை. அந்த தோசையில் என்ன இருக்க பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சீஸ் நல்லா மெல்ட் பண்ணி, சீஸ் நல்லா துருமி மெல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சீஸில், ஸோ இதில் கொஞ்சமாக ஏதோ லைட்டாக மசாலாவும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நிறைய மசாலா ஆட் பண்ணல. சூப்பராக இருக்கு. எனக்கு என்னமோ நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த ஒரு கிக்கு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பீட்சா தோசை. பீட்சா தோசையில் என்னென்னா, அவங்க வந்து நம்மளுக்கு பீட்சா ஷேப்லேயே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சீஸு, நிறைய வெஜ்ஜீஸு, கார்னு, பீஸு, கேரட் அதெல்லாமே போட்டிருக்காங்க. கேப்சிகம் அதெல்லாமே போட்டிருக்காங்க. தெரிஞ்சு இது ஹெவியாக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு வாயே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ரொம்ப ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய தோசை நிறைய ஃப்ளேவர்ஸாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கு. என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னா பேபி கார்ன், பன்னீர், கார்னு, கேப்சிகம், பீஸ், பட்டாணி, எல்லா வெஜ்ஜீஸுமே போட்டிருக்காங்க. கொஞ்சம் நிறைய மசாலா, அப்புறமா நிறைய சீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் சூப்பராக இருக்குது, செம்ம ஃபுல்லாகவும். லாஸ்ட்டை வந்து டெசர்ட் மாதிரி தோசை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் தோசை வச்சுருக்கேன். இது வந்து சாக்லேட் சீஸ் தோசை. கேட்கவே செம டெம்டிங்காக இருக்கு. கூட மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருந்தா சூப்பராக இருக்கும், அப்படியே டெசர்ட் மாதிரி சாப்பிட்ருக்கணும், செம்மையாக இருக்கு. அந்த சாக்லேட்டோட சிரப் வந்து செம்மையாக இருக்குது, செம்ம சாக்லேட்டினஸ். தோசையும் லைட்டாக அப்படியே இந்தியன் ஸ்டைல் சாக்லேட் டெசர்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி இதையும் சாப்பிட்ருங்க.
இன்னைக்கு வந்து நாலு வெரைட்டி ஆஃப் தோசை சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எது பிடிச்சதுன்னா பன்னீர் சில்லி, அந்த தோசை தான் சூப்பராக இருந்துச்சு. சில்லி பன்னீர் தோசை நம்பர் 29 சொன்னாங்க. ஸோ அந்த தோசை வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா சாக்லேட் தோசை. ஸோ நீங்கள் எல்லா தோசையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாக்லேட் தோசை சொல்லி ஒரு டெசர்ட்டாக சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறமா பீஸா தோசை. பீஸா தோசையும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்லாம் ஆர்டர் பண்ணி நிறைய ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஸோ டூ கம் ஹியர் அண்ட் ட்ரை யுவர் ஃபேவரட் தோசை. அப்புறமா உங்களுக்கு எந்த தோசை பிடிச்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு அனதர் அமேசிங் பிளேஸ் பற்றி பார்த்தோம். செம்மையாக நாலு வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு எதெல்லாம் பிடிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா சில்லி பன்னீர் தோசையும் சாக்லேட் தோசையும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பீஸா தோசை, அதில் செம்ம நிறைய சீஸ்லாம் போட்டு நிறைய வெஜ்ஜீஸ்லாம் போட்டு ஃபுல் லோடடாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த பிளேஸில் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு வேறு எதனா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்ருதி சைனிங் அவுட். பை.